ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஈவினிங்லேருந்தே விலாக் எடுக்கிறேன். இன்றைக்கி வந்து நமக்கு வந்து ஒத்தகி சமையல் அணையினாலே எனக்கு காய்கறிகள் மீன் இதெல்லாம் வாங்க கொஞ்சம் மடியாக இருந்துச்சு. எத்தனை நாளைக்கு தான் நமக்கு வாங்காமல் இருக்க முடியும். அதனால கொஞ்சமாக வந்து காய்கறி வாங்கிடலாம் அப்படின்னு ஈவினிங் வந்து மார்க்கெட்டுக்கு போய் கொஞ்சமாக, அதாவது வெண்டைக்காய் வந்து 1 கிலோ வாங்கினேன், 1 கிலோ ஆனியன் வாங்கினேன், அதுக்கப்புறமா பூண்டு வந்து 100 கிராம், இஞ்சி 100 கிராம், பின்ன 1/2 கிலோ வந்து நாலிப்பூன் பழம் இந்த மாதிரி வாங்கினேன். அப்புறமா வந்து 1/2 கிலோ தக்காளி பழம். தக்காளி பழம் எப்போ வாங்கினாலும் 1 கிலோ 2 கிலோ தான் வாங்குவேன். இன்னைக்கு வந்து 1/2 கிலோ போதும் அப்படிங்கிறதுக்காக வாங்கி வச்சுட்டு, சரி அதை அந்தந்த இடத்துல வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிளான்ல செய்துட்டு இருக்கேன். காய்கறி பாருங்க, வெண்டைக்காய் வந்து 30 கிலோன்னா நமக்கு லாபம் தான். இடையில கொஞ்சம் கூடி கிடந்தது, இப்ப வந்து குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா இஞ்சி பிளஸ் வந்து தக்காளி பழம் கழுக மாட்டேன், இதை போல கண்டெய்னர்ல சும்மா போட்டு வச்சுடுவேன், இது வந்து கழுகி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து இனி நமக்கு சாப்பிடணும்ல, சரி இன்றைக்கி தக்காளி, எனக்கு தக்காளி கூட்டுனா எனக்கு நல்லா பிடிக்கும். சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இது. இது வந்து கடுகு, எண்ணெய் கடுகு கறிவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு, அதுக்கப்புறமா தக்காளி ஒரு ஆனியன் கட் பண்ணி, 4 தக்காளி பழம் எடுத்தேன், ஒரே ஒரு ஆனியன் நீளவாட்டில் கட் பண்ணி அதுவும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதை நல்லா வதங்க விட்டுடணும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஆட் பண்ணது மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா மல்லித்தூள், கொஞ்சமாக வந்து சில்லி பவுடர், இவ்வளவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறமா அவசியத்துக்கு வாட்டர் ஆட் பண்ணி கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சூப்பரான தக்காளி கறி நமக்கு வந்து ரெடி ஆயிரும். அதுக்கு அவசியத்துக்கு சால்ட்டும் போட்டுக்கிட்டே, கொஞ்சம் கூட கிரேவி ஆட்டு கட்டி ஆட்டு வேணும்னா கூட எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. சமையல் எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. மீன் கறி கூட சிலவங்க வைக்க தெரியாதும்பாங்க, அவங்கள்ட்ட நான் சொல்லுவேன் உப்பும் புளி உரைப்பு இங்கே உரைப்புன்னு சொல்லுவேன், எரிவு கரெக்டாக வச்சா நமக்கு வந்து மீன் கறி ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறமா அடுத்த நாள் அப்படியே அடுத்த நாள் காலையில் எடுக்கிறேன், நைட்டு முடிஞ்சு காலையில், அதில் ஒரு பேலன்ஸு சாதம் ப்ளஸ் வந்து தக்காளி கூட்டுருக்கலாம் கொஞ்சம் மிச்சம் இருந்து, அதை காலையில் கொஞ்சம் கஞ்சி ஆட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு. இட்லி தோசை எதுவுமே போடலை, ஏன்னா காலையில் இட்லி தோசை சாப்பிட்றது எனக்கு பிடிக்காது, அது நல்ல பிள்ளைங்களாம் இல்லைல்ல, அது நல்லா சிம்பிளாக ஒரு கஞ்சிக்கு தக்காளி கூட்டு வச்சு சாப்பிட்றலாம் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் பாத்திரங்கள்லாம் கழுகி அந்தந்த இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா அந்த வேலை நமக்கு முடிஞ்சிடும், அதனால அது செய்துட்ருக்கேன். அதுபோல் ரேசன் அரிசி வந்து நேரத்துக்கு வந்து மத்தியானம் செய்தது, அது வந்து வேக்காமல் இருக்கணும், சீத்தையாகாமல் இருக்கணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு எடுத்து நம்ம சூடாக்கிட்டோம் அப்படின்னா நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறமா இந்த ஸ்டாண்ட் இருக்கேனால பாத்திரங்கள் அப்பப்போ கழுகி அந்த ஸ்டாண்ட்லேயே போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சூப்பராயிரும். அதை காய வைக்கணும், துடைக்கணும், அந்த மாதிரி எதுவுமே வேண்டாம், அந்த மாதிரி இருக்கும். அந்த வேலையும் கையோட முடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா இனி மத்தியானத்துக்கும் ஈவினிங்கும் சாதம் வேணலாம், அதுக்கு வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு ரைஸ் வந்து வச்சிடலாம் அப்படின்னு. இதுவும் ரேசன் அரிசி தான், நல்லா பிடிக்கும் எனக்கு ரேசன் அரிசி. செங்கல்பட்டு இருக்குது, ஹஸ்பண்ட் வந்தால் மட்டும்தான் அதை எடுப்பேன். பிள்ளைங்களுக்கும் அந்த நீள அரிசி நல்லா பிடிக்கும். அப்புறமா நேரத்துக்குள்ள சாதமும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது நம்ம வடித்ததில் உள்ளது. அப்புறமா ஸ்நாக்ஸ் டப்பா அப்படியே இருக்குது, பிள்ளைங்க இருந்தால் எல்லாம் ஒன்றுமே இருக்காது, டெய்லி இது நரைச்சி வாங்கி கொடுக்கணும் அந்த மாதிரி இருக்கும். இப்போ இவ்வளோ தான் பேலன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா பழம், நேரத்துக்கு 2 பழம் சாப்பிட்டுக்கிட்டே பேலன்ஸ் அதுவும் இருக்குது, அதுவும் என்ன நடக்க நடக்க எடுத்து சாப்பிட வேண்டியதான். அதுக்கப்புறமா லஞ்சுக்கு வந்து சரி கொஞ்சம் வெண்டைக்காய் குழம்பு வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக, இதுக்கும் அதே போல் எண்ணெய் கடுகு கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா வெண்டைக்காய் 1 வெண்டைக்காய், 1 தக்காளிப்பழம், 1 ஆனியன் அதுவும் கட் பண்ணி நல்லா வதக்கி தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிட்டேன். இப்போ இதுக்கு வந்து அரப்பு ரெடி பண்ணணும். அப்போ அதுக்கு வந்து 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சுரண்டிக்கிட்டேன். தேங்காய் வைக்காமல் வைக்கலான்னு பார்த்தேன், சரி கொஞ்சம் கிரேவி ஆட்டு வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இதுக்கு வந்து பூண்டு, அதுக்கப்புறமா ஜீரகம், அதுக்கப்புறமா நமக்கு சின்ன ஆனியன் வேணும் அப்படின்னா, பெரிய ஆனியன் ஆட் பண்ணினாலும் வேண்டாம், நான் வந்து ஆட் பண்ணலாம். கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா அரைச்சி மை போல் அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சூப்பராக வந்து அரப்பு வந்து ரெடி ஆயிரும். இங்கே வந்து நம்ம அரப்புன்னு சொல்லுவோம், அங்கே வந்து அங்கேயும் அரப்பு தான் சொல்லுவாங்க, நம்ம இங்கே மசாலா ரெடி ஆகிட்டு அப்படி சொல்லுவோம். அந்த மாதிரி ரெண்டு இடத்துல ரெண்டு விதத்தில் பேசுவோம் நம்ம. அதுக்கப்புறமா இது வந்து கொஞ்சம் மல்லி, கொஞ்சம் சில்லி, கொஞ்சம் வந்து மஞ்சள் பொடி, இவ்வளவும் ஆட் பண்ணி நல்லா மூப்பிச்சுக்கிட்டு நான் வந்து இந்த வெண்டைக்காயை நல்லா உடைப்பேன். மீன்ஸ் நல்லா என்ன சொல்லுவோம், நல்லா மசிக்கணும், மசித்தா தான் சூப்பராக இருக்கும். எனக்குமே வெண்டைக்காயெல்லாம் கறியில் போட்டிருக்க வெண்டைக்காயெல்லாம் எடுத்து சாப்பிட்றதுக்கு மடியாக இருக்கும், பிள்ளைங்களுக்கு அப்படி தான், எனக்கு அப்படி தான். அதை கொஞ்சம் மசித்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அரைப்பை இதுலேருந்து ஆட் பண்ணி அவசியத்துக்கு புளி ஆட் பண்ணணும். நான் இன்னைக்கு புளி கொஞ்சமாக ஆட் பண்ணேன், புளி ஆட் பண்ணால் தான் அந்த ஒரு புளிப்பு சுவை வரும். என்னென்னா தக்காளி பழம் கொஞ்சமாக தானே ஆட் பண்ணியிருக்கோம், அதனால அந்த மாதிரி செய்துக்கிட்டேன். இதுதான் அந்த புளி, ஒரு சின்ன ஒரு சோளம் எடுத்து அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சூப்பராக நமக்கு கறியும் ரெடி ஆயிரும். பப்படம் இருக்குது, பப்படமே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இங்கே வந்து எண்ணெய் இருக்குது அடுப்பில், அது நேரத்துக்கு உன்னியப்பம் செய்து அந்த எண்ணெய் அதை எடுத்து எண்ணெய் ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு பாத்திரத்தில் சர்வ் பண்ணணும். ஹாய், நிறைய நாளைக்கு அப்புறம், அதாவது நம்ம அந்த புதிய அந்த பழைய வீட்டிலேருந்து புதிய வீட்டுக்கு வாடகைக்கு வந்திருக்கோம், அதுக்கப்புறமா இந்த மாதிரி சேர் போட்டு பேசி இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு.
அதாவது லைவுக்கு வந்து நான் செட் பண்ணி பார்த்தேன். நமக்கு வந்து லைவ் போகணும் அப்படின்னா இந்த இடம் நல்லா இருக்கும் மாதிரி பார்த்தேன், இந்த இடம் நல்லா இருக்கும் மாதிரி பார்த்தேன். ஆனால் இதுதான் நல்லா செட் ஆகி வருது. நம்ம லைவ் வந்தாலும் இப்போ வரல, லைவ் வந்தாலே இது ஓகே அந்த மாதிரி ஆயிட்டு. அதுக்கப்புறமா இப்போ பக்கத்தில் ஒரு சம்பவம் நடந்து, என்ன அப்படின்னா இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு வேலை நடக்குது. ஆனால் வேலை நடந்துட்டுருக்குது, அதாவது என்ன வேலை, மேசன் வேலை தான் நடந்துட்டுருக்குது. ஒரு பொம்பளை வரச்சுலையும் போச்சுலையும் நிறைய சாபம் போட்டுட்டே போவோம். எனக்கு மனசில் ஆகவே இல்லை, யாரும் சாபம் போட்டுன்னு எனக்கு தெரியவே இல்லை. வரச்சுலையும் போச்சுலையும் மண்ணா போவான், நான் சாப்பிடுவான். நம்ம பழைய காலத்து ஆட்கள்லாம் பற்றி 70-75 வயசுலாம் என்னென்ன சாபம்லாம் போட முடியுமோ எல்லாம் போட்டுருவாங்க. ஒரு தெய்வ பயம், மரண பயம் ஒன்றுமே கிடையாது. சரி, அதுதான் வேண்டாம். நம்ம ஒரு ஒரு ஆளுக்கு நம்ம சாபம் போடும், ஒரு ஆளை போட்டு ஏசம் அப்படின்னா நம்ம அதில் வந்து நியாயம் இல்லை. அந்த ஏச்சில் நியாயம் இல்லை அப்படின்னா நமக்கு ஏழு தலைமுறைக்கு நின்று அடிக்கும் அது. இப்போ நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா நான் நினைப்பேன் நம்ம எதுவுமே தப்புமே செய்யலாம், ஆனால் இவ்வளோ கஷ்டப்படுமே அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி நினச்சா என்னாச்சு, நமக்கு 7 தலைமுறைக்கு ஏதோ ஒரு பாவம் நின்று அடிக்கடி நம்ம நினச்சிட வேண்டியதான். அந்த பொம்பளை இப்படி ஆசிட்டே போச்சு. அப்போ வந்து இல்லை, இன்னொரு அக்கா எனக்கு தெரிஞ்சக்கா, அவங்கள்ட்ட கேட்டேன், எப்பவுமே யாசிட்டே போகுது யாருன்னு தெரியல. அது இந்த வீட்டில் உள்ளவங்கள தான், அவங்க வந்து அண்ணன் தம்பி ஏதோ ப்ராப்ளம். அப்போ அதனால இந்த வேலை நடக்கிறதுனால ஏதோ கம்பு வந்து அவங்களுக்கு கரண்ட்டு வருதுல்ல, அதில் ஏதோ கெட்டி வச்சுட்டாங்க போல. அப்போ அதுக்கு வேண்டி அவனை வந்து என்ன, அவனுக்கு கரண்ட்டு ஷாக் அடிக்காதா, அவன் செத்து போக மாட்டானா, இப்படி 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 இப்படிலாம் யாசுது தெய்வமே. அப்போ சரி, இப்படியே ஆட்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். சரி, அவங்க செய்கிறது அவங்களுக்கு தான். ஆனால் அந்த அக்கா கேட்பாங்களாம், சவுண்டு கேட்குமா அந்த அக்காளுக்கு, ஆனால் அவங்க வாயே திறக்க மாட்டாங்க. கொஞ்சமாவது யோசித்து பாருங்க, அவங்க வந்து ஏதோ நேரிட்டு வந்தாங்க அப்படின்னா, நீ என்ன சாகலையா, நீ என்ன உயிரோடி தான் இருக்கிறியா அப்படி கேட்பாங்க. அப்போ நீ என்ன யாசிக்கனே, இவங்க ஒரு 2 வருஷமாட்டே அவங்க அப்படியே விட்டுட்டாங்க. அந்த 2 வருஷமும் அந்த பொம்பளை இப்படி தான் சொல்லிகிட்டே இருக்கு. ஆனால் இவங்களுக்கு தெரியுது, இல்லை நம்மளை யாசை நம்மளை திட்ட அவங்க அனுபவிக்கிறாங்க, அவங்க பிள்ளைங்க அனுபவிக்கிறேன் எல்லாமே இவங்களுக்கு தெரியுது. ஆனால் இவங்களுக்கு தெரியாது நம்ம இதனால தான் ஏதோ சம்திங். அது வந்து நமக்கு பைபிள் வச்சு பார்க்கப்ப நிறைய காரியங்கள்லாம் இருக்குது. சரி ஓகே, தப்பு செய்கிறவங்க எல்லாருமே உண்டு. நான் அது பியூரான ஒரிஜினல் நேர்மையானவள் அப்படின்னு சொல்ல முடியாது. தப்பு எல்லாருமே செய்வ வச்சுட்டுனால யாசனி அதெல்லாம் விட்டுறணும். அந்த மாதிரி இருக்கும், நீ இந்த மாதிரி துரத்து துரத்து இப்படி யாசும் போது ஒருத்தி பொறுமையாக இருக்கும். அப்போ வந்து உனக்கு அழிவுக்கு நாள் நெருங்கிட்டுன்னு அர்த்தம். சரி, உனக்கு 70 வயசு ஆகுதுயோ, ஒரு இடம் செத்து போடுறான், உன் பிள்ளைங்க இருக்குது 2 அணம், உன் இது அங்கே யாரும் இந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் கிறிஸ்டியன் தான் நம்ம பைபிள்லாம் நம்ம சண்டே கிளாஸ்க்கெல்லாம் போகிறோம், சின்ன வயசுலேருந்தே படித்து படித்து வர்றோம். சரி, ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ப்ராப்ளம், சரி இருக்கட்டும் விட்டுருவோம், ஒரு நாளை ஏசு போ அந்த மாதிரி இருக்கணும். இது ஒரே ஏசு, சரி ஓகே அப்படியே கதை. அப்படி இந்த சம்பவம் இப்போ நடந்து அதான் நான் உங்களை சொல்கிறேன். அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா, நம்ம வந்து வாடகை வீடு, நம்ம வந்து நான் கேரளாலலாம் இருக்கப்ப ஒரு 2-3 வாடகை வீடு மாறி இருக்கோம். அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீட்டில் 1 வருஷம் 2 வருஷம் எங்கேயுமே இருக்கலை, 1 வருஷம் 1.5 வருஷம் அதுக்கப்புறமா என்ன ஒரு வருஷம் வந்து நினைக்கிறேன் அந்த மாதிரி ஏதோ சம்திங். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாடகை வீட்டுக்கு அதே உங்களுக்கு சொல்கிறேன் சரியா. அந்த அக்கா நல்ல டீசண்ட்டு, என்ன அப்படின்னா உழைக்கணும், வீடெல்லாம் பயங்கரமாக இருக்கும். பக்கத்தில் அவங்க பழைய மாமியார் வீடு, அந்த மாமியார் வீட்டில் நாங்கள் வாடகைக்கு இருக்கோம். அது வந்து பாதி ஷீட்டு பாதி வார்க்கு அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அவங்க ஒரு பிளான் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து ஒரு சின்ன அது என்ன க்ளவுஸ் கம்பெனிக்கு கம்பெனிக்கு போவாங்க. நல்ல பைசா தான், ஹஸ்பண்ட் வந்து ஃபாரின் தான். நம்ம உழைக்கிறதுனால உழைக்கிறதுனால நமக்கு வந்து எந்த ப்ராப்ளம், நேர்மையாட்டு உழைச்சி பைசா சம்பாதிச்சோம் அப்படின்னா நல்ல வழிதான். அப்போ அவங்களுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு நல்ல பைசாலாம் சம்பாதிக்கணும் அந்த மாதிரி ஒரு எண்ணம். காலுக்கு கொலுசு அவங்க சொந்தமாக சம்பாதிச்சு போட்டது, பிள்ளைக்கு சொந்தமாக சேர்த்து போடுவாங்க, பையனுக்கு வாட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா 10-12,000 ரூபாயில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி செய்வாங்க. ஆனால் நம்மள்கிட்ட ஒரு டெக்னிக் அவங்க காமிப்பாங்க, என்ன அப்படின்னா நான் வந்து எனக்கு வந்து 1ஆம் தேதி வாடகை டேட்டுனா அவங்க ஒரு அதுக்கு முந்தின மாதம் ஒரு 15ஆம் தேதி அந்த வாடகை ரூபாயில் கணக்கு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு ஐடியா கொடுத்துட்டு, அப்போ அந்த நேரம் எனக்கு 2500 ரூபா வாடகை. அப்போ வந்து அவங்க வந்து ஒரு 2000 ரூபா இருந்தால் தருவீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. தருவீங்களா இல்லை தருவியா அப்படின்னா அது மலையாளத்தில் தான் கேட்பாங்க. ஜெனி ஒரு 2000 ரூபா இருந்தால் தருவோம் அங்கே சோதிக்கும். அப்போ நான் வரையும், சேச்சி உண்டு நான் தராணி வரையும், 2 தவசத்தில் தராணி வரையும் அங்கே பரைஞ்சி நான் உடனே கொடுக்கும். நான் எந்த கையில் இல்லைங்க, நான் வந்து சட்டனோட சோதிச்சு அங்கே கொடுக்கும். சோதிச்சு மிச்ச தவசம் நான் சட்டன மேடிச்சு வச்சுட்டு அங்கே நான் கொடுக்கும். அந்த 2500 கொடுத்து 16, 17, 18, 30, 31 போய் அந்த 1ஆம் தேதி வேறு அந்த பைசா கிடைக்காது. அப்போ பிளான்னா அவங்க வந்து நகை வந்து கொலுசெல்லாம் எடுக்கிறாங்கல்ல, அப்போ அவங்க வந்து க்ளவுஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறதுனால அவங்களுக்கு சொந்த வீடு இருக்கிறதுனால கரண்ட் கட்டின ரசீது இதெல்லாம் கொண்டு கொடுத்தா நகை கடையில் வந்து அவங்களுக்கு ஒரு கேரண்டி
கரண்டி நாள் தரோம் அப்படின்னு இருந்துன்னா நகை கடையில இருந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதை வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நீட்டக்கூடாது, 6 மாதம்னா 6 மாதம் ஒத்துல கட்டி அடைக்கணும், அவங்களுக்கு அவங்களுக்கு நஷ்டமாயிருக்கும். அப்போ இவங்களே ஏற்கனவே பைசா இருக்கும், அவங்க சம்பளம் எல்லாமே போட்டுப்பாங்க. ஆனால் வந்து என்கிட்ட இருந்தும் கொஞ்சம் வாங்கி போட்டு அவங்களை முடிச்சலாம். ஆனால் பாதிப்பு யாருக்கு, நமக்கு லாஸ் தானே. நான் 15 நாள் வரை வெயிட் பண்ணணும், அப்படி 2 தடவை அப்படி நடந்து 15ஆம் தேதி இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு 31 முடிஞ்சு 1ஆம் தேதியில் நம்ம அடுத்த வாடகையில் கணக்கு பண்ணி விடணும். இந்த மாதிரி அப்போ என்ன பிளான் புரிஞ்சுட்டு அதுலேருந்து என்றைக்கு பைசா வந்து வாங்கணும் கேட்டாலும் நான் கொடுக்க மாட்டேன், இல்லைன்னே நான் சொல்லிடுவேன். ஹஸ்பண்டு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ட்ரிக்கு வேலை பார்க்குறவங்களெல்லாம் நம்ம கணக்கு பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அது ஓகே. அதுக்கப்புறமா ஒரு 8 மாதம் நல்லா பேசிடுவோம், போயிடுவோம். அந்த மாதிரி தான் நம்ம வீட்டு உள்ளடியெல்லாம் வரமாட்டாங்க. நம்ம ஒரு வீட்டுக்கு வீடை வாடகைக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க பிள்ளைங்களை கூட வீட்டுக்குள்ளே விடமாட்டாங்க. அப்போ எனக்கு வந்து அச்சுவும் ஃபெமியும் சின்ன பொண்ணும், ஃபெமி வந்து மூத்தவ வந்து சத்துணவு பக்கத்தில் வந்து கொண்டு விடுவேன், நானும் அச்சுவை மட்டும் இருப்போம். அச்சுவும் நல்லா குண்டு குண்டாக புஷ் புஷாக இருப்பான். அந்த பிள்ளைங்க வந்து அச்சுவை எடுக்கிறதுக்கு வேண்டி வருவாங்க, ஆனால் உள்ளுக்க வரமாட்டாங்க. வெளியே நின்றுக்கிட்டே கேட்பாங்க, ஆண்டி ஆண்டின்னு சொல்ல மாட்டாங்க, சேச்சி. அப்போ நம்ம சின்ன பொண்ணு தானே, அப்போ வந்து சேச்சினி கூட வருவாங்க. இப்போ தான் எல்லோரும் ஆண்டினி கூடும். அப்போ சேச்சி கொச்சை ஒன்று தருவோன்னு சோதிக்கும். அப்போ உடனே நான் கொச்சை கொடுக்கும். அகத்துவா அகத்துவான பெண்ணு அகத்து வரதில்லை. அவன் அந்த நேரம் 9வது கிளாஸ் சினிமா படித்தான். அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, வாடகை வீடுன்னு நம்ம கொடுத்துட்டோன்னா அது அவங்க போகிறது வரைக்கும் அவங்க பார்த்துடுவாங்க. சும்மா அங்கே போய் உழுக போய் இருக்குது, அவங்க தரத சாப்பிட்றது ஏதோ அவங்க கிச்சனில் மணக்கும் அப்படின்னா நீங்கள் அது பக்கமே பேரக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. கரண்டுது பல்ப் வெட்டி வெட்டி எரியுது, அந்த மாதிரி சொல்லி வச்சுருக்காங்க. அந்த பொண்ணுங்க அவங்களே என்கிட்ட சொன்னாங்க, ஜெனி உள்ளுக்கெல்லாம் நான் வளம் பண்ண சம்மதிக்கலை, நீ வந்து என்னென்ன பிள்ளைங்களை உள்ளுக்கெல்லாம் கூப்பிடாத, வெளியே தான் நிற்பாங்க. ஏதோ அது நல்ல விஷயந்தான். ஒரு வாடகை வீட்டில் போய் சும்மா வீட்டுக்குள்ளே வந்து சின்ன பிள்ளைங்க தானே, இப்போ சின்னதுலேயே அப்படி படித்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அது நல்லாயிருக்கும். இல்லைனா வாடகை வீட்டில் அவங்களுக்கு 4 பிள்ளைங்க உண்டு, இங்கே ஒரு 4 எல்லாம் சேர்ந்து இது பண்ணும்போது கோவம் வரும். அப்போ அந்த மாதிரி அப்போ வந்து பிள்ளைங்களெல்லாம் கேட்பாங்க, கொடுப்பேன் வெளியே வந்து. அப்போ உடனே நமக்கு வந்து அந்த வீட்டுக்கு என்னுடைய வாடகை வீட்டுக்கு சிட் அவுட் அந்த மாதிரிலாம் கிடையாது, 3 ஸ்டெப் இருக்கும். அப்போ பிள்ளைங்களை கொடுத்துட்டு அந்த 3 ஸ்டெப்லேயே நான் இருந்துடுவேன், நம்ம 1st ஸ்டெப்பில் இருந்துடுவேன். அவள் பிள்ளைகளும் கொண்டு நல்ல உமாலாம் கொடுத்து அந்த மாதிரி அந்த பையனும் அதே மாதிரி தான் அந்த அக்கா எங்கே போயிருப்பாங்க வேலைக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது நல்லா. அதுக்கப்புறமா கப்பை புழுக்கெல்லாம் இருக்கலாம், அதெல்லாம் விதவிதமாக இந்த மாதிரி செய்யணும் இந்த மாதிரி செய்யணும்னு கதையெல்லாம் விடுவாங்க, நல்லா தான் இருக்கும் அப்படி விட்டோம். அதுக்கப்புறமா என்னாச்சு, ஒரு நாள் நம்ம கிச்சனில் சிங்க் இருக்கலாம், அந்த சிங்குக்கு வந்து வேஸ்ட்டு குழி இருக்கலாம், அந்த வேஸ்ட்டு குழி வந்து நிறைஞ்சிட்டு. அப்போ எனக்கு நம்ம போய் 6 மாதம்தான் ஆகுது நிறைஞ்சாச்சு. ஆனால் இந்த எத்தனை வருஷமாக இது வாடகை கொடுத்துருக்காங்க, 12 வருஷமாக. அதுக்கு முன்னாடி அவங்க வந்து பழைய இதில் முன்னாடி அவங்க இருந்திருக்காங்க, ஒரு 20 வருஷம்லாம் இருக்காங்க. 20 அப்போ இது 20 ஒரு 20 35 அப்படி நாங்கள் இடத்துல இப்படிலாம் ஆயாச்சு. அது வந்து வேஸ்ட்டு குழி நிறைஞ்சாச்சு. இனி இவங்களுக்கு என்ன ஐடியா, இவளை வந்து நம்ம பிளேம் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் வந்ததுனால தான் நீங்கள் இருந்ததுனால தான் இப்படி பண்ணுனா அவங்க செய்து தந்துடுவாங்க அப்படின்னு ஒரு பிளான். அப்போ எனக்கு ஹஸ்பண்ட் வேறு கான்ட்ராக்ட் வேலை, அதுக்கப்புறமா எங்களுக்கு வந்து வேலை நடந்துகிட்டு இருந்து. அவங்க வந்து நாங்கள் ஒரு 10 செண்ட் மனை வாங்கினோம், அதில் வந்து சொந்த வீடு வேலை நடந்துகிட்ருக்கு. அப்போ அனிஷை வந்து நம்ம பிளேம் பண்ணிட்டோம் அப்படின்னா அனிஷ் வந்து நமக்கு வந்து வேஸ்ட் பண்ணியெல்லாம் சரியாக்கி தந்துடுவோம். அப்போ பார்த்துருங்க பிளான். அப்போ என்கிட்ட வந்து சொன்னாங்க, ஜினி நான் அவங்கள்ட்ட சொன்னேன், அக்கா சேச்சி ஜெயி வேஸ்ட் புள்ளி நிறைஞ்சு கேட்டோம் வாங்கன்னு பாருங்க. அப்போ ஐயோ நிறைஞ்சோம், நீங்களும் வந்து 8 மாதம்லாம் ஆயிடும், இத்தனை சமயத்தில் அது நிறைஞ்சோம், நீங்களப்போ அதை செய்து தரணும் கேட்டோம் அப்படின்னு. செய்து தரணும், எனக்கு ஷாக் ஆகி இப்போ என்னடா, இப்போ புதிய ஒரு வேஸ்ட்டு புள்ளினா அது நிறையும், எனக்கு ஒரு புதுசாக ஒரு வேஸ்ட்டு புள்ளி தந்திருக்காங்க, நிறையாது, 5 வருஷம் ஆகலாம் 6 வருஷம் ஆகலாம் நிறையாது. அப்போ இப்போ லாஸ்ட்டு வந்தவங்க மேலே பழி, இத்தனை வருஷம் வாடகை கொடுத்துருக்காங்க, இல்லை 1 வருஷம் தான் இருத்துவாங்க, அங்கே ஏற்கனவே அக்ரிமெண்ட் எழுதிடுவாங்க, 11 மாதத்துக்குன்னு எழுதுவாங்க. அப்போ 11 மாதத்துக்கு வாடகை அட்வான்ஸ் வாங்கினவங்களும் கரெக்டாக இருக்கணும், அட்வான்ஸு கொடுத்தவங்களும் அந்த கரெக்டாக இருக்கணும். அதாவது வாடகை நம்ம வீடு மாறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும், அவங்க வந்து அட்வான்ஸ் தரதுக்கு அன்றைக்கி இன்றைக்கி எல்லாம் ஒதுக்கிட்டு மாறாங்க அப்படின்னா அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கணும், அந்த விஷயம் அங்கே கரெக்டாக இருந்தது. அதுக்கப்புறமா ஒயிட் வாஷ் எல்லாம் அவங்க தான் அடிச்சு தருவாங்க, நம்ம அவங்களாம் அடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு வேண்டாம். இப்போ ஒரு அவங்க கேட்பாங்க, நம்ம இந்த வீடு நல்லா தான் இருக்குது, உங்களுக்கு ஒயிட் வாஷ் அடிச்சு தரணுமா அந்த மாதிரி கேட்பாங்க. இப்போ வேணும்னா வேணும்னு சொல்லலாம், வேண்டானா வேண்டான்னு சொல்லலாம். ஆனால் நம்ம வீட்டை விட்டு வெளியே போகும்போது நம்ம வந்து அடிச்சு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொன்று வச்சுருப்பாங்க. அப்போ இவங்க வந்து நீ தான், அப்போ நான் வந்து ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னேன், ஹஸ்பண்ட் நைட் வந்ததுக்கு அப்புறமா இந்த பாருங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, அப்படி ஒன்றும் இல்லைல்லோ, நம்ம வந்து 8 மாதம் அவர் வேஸ்ட்டு அப்படின்னா தனியாக ஒரு வேஸ்ட்டுக்குள்ள எனக்கு தந்துருக்கணும், அது நிறைஞ்சிருந்தா ஓகே. இது இத்தனை வருஷம் இத்தனை பேர் பார்ப்போம், 15 வருஷம்னு 15 ஃபேமிலி வந்துட்டு வந்துட்டு பெய்யாச்சு, 1 வருஷத்துக்கு வந்துட்டு வந்துட்டு பெய்யாச்சு அப்படின்ட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து என்ன வேஸ்ட்டு தண்ணி போகாது, அப்போ நான் என்ன செய்தேன், பக்கெட்டில் வச்சு வச்சு நான் இல்லை ஒரு தென்னை மரம், அவங்க தென்னை மரம் நான் இல்லை கொண்டு ஊற்றி அப்படி இருந்தேன். திடீர்னு அவங்களுக்கு வந்து ஓரம் வந்திருக்கு, வேஸ்ட்டு குழிவா அப்படி சொன்னாலாம் அப்படின்ட்டு உடனே ஹஸ்பண்ட்கிட்ட வந்து அனிஷ் அந்த வேஸ்ட்டு குழி ஒன்று சரியாக கணக்கிட்டு அவன் விண்டேஜ் செலவானே அவங்க சரியாக பண்ணிட்டேன். சேட்டனுக்கு தேஷியம், தேஷியம் மீன்ஸ் கோபம் தாங்க முடியாது.
நல்லா திட்டு கொடுத்தாங்க. ராத்திரி ரொம்ப அவள் வந்து வேலைக்கெல்லாம் போயிட்டு, அந்த அக்கா வேலைக்கு போயெல்லாம் போயிட்டு 9 மணிக்கு தான் வருவாங்க. அதுக்கப்புறமா வந்து கேட்டால் நல்லா திட்டு கொடுத்தாங்க. அப்புறம் ராத்திரி ஆனதுனால அக்கம் பக்கம் அவங்க எல்லாருமே அவங்க சொந்தக்காரன் யார்கிட்டயுமே பேச்சு கிடையாது, சும்மா சின்ன சின்ன ஒரு சௌந்தரிய பிணக்கம் அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க. அப்புறம் எல்லாருமே வந்தாங்க. வந்து என்னன்னு கேட்கப்ப இது வந்து வேஸ்ட் குழி, எல்லாருக்குமே ஷாக் ஆகி போச்சு. இத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 35 வருஷம் நிறையாத ஒரு வேஸ்ட்டு குழி இப்போ 8 மாதம் நிறைஞ்சிருக்குன்னா அது யார் செய்து கொடுக்கணும்? நீ எதுக்கு வாடகைக்காரங்க பைசாக்கி நீ ஆசைப்படா அப்படின்னுக்கிட்டு பேசாது இருந்தவங்க எல்லாருமே அவளை வந்து திட்ட தொடங்கிட்டாங்க. இதில் வேற ஒரு ஆள் இதில் பஞ்சாயத்தில் இருக்கார், பஞ்சாயத்து ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரு, அவருக்கு தெரியாத நியாயம் இல்லைன்னா அவனும் திட்ட தொடங்கிட்டேன். இவளுக்கு அவமானம் தாங்க முடியாது. அதுக்கப்புறமா நாங்கள் 8வது மாதம் நடக்க 10 மாதமாக நான் பக்கெட்டில் தான் தண்ணி வச்சு வச்சு மறுத்துக்கிட்டு விட்டோம். 11வது மாதம் அதுக்கப்புறமா கரண்ட் பில்லெல்லாம் அடைக்க வேண்டியது இருந்து அதெல்லாம் அடிச்சோம். ஆனால் நாங்கள் வேஸ்ட்டு குழி நாங்கள் வந்து செய்யவே இல்லை. அதில் ஒரு ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் உண்டு, அதாவது நாங்கள் வீடு மாறப்போ அதில் ஒரு சின்ன பிணக்கம் உண்டு, நாங்கள் வேஸ்ட்டு குழி செய்து கொடுக்காதே உண்டு. பின்ன அன்னைக்கு எல்லாருமே எங்களுக்கு தான் சப்போர்ட்டாக இருந்தாங்க, அதனால அவன் கேட்கவும் இல்லை. ஆனால் அது வரைக்கும் அவன் செய்யவும் இல்லை. நாங்கள் போனதுக்கப்புறம் செய்தாங்களே என்னமோ அது தெரியாது. அதுக்கப்புறமா ஒரு 2 மாதம் கழிஞ்சு அதுக்கப்புறமா அந்த வீடு வந்து ஒரு ஆள்கிட்ட சொல்லி விட்டுருந்தா அந்த வீடு வந்து க்ளீன் பண்ணக்கூடாது. ஏன்னா கேரளாவில் வந்து அந்த வீடெல்லாம் க்ளீன் எல்லாம் பண்ண மாட்டாங்க, ஆள் வச்சு க்ளீன் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா ஒரு வீட்டை வீட்டில் வாடகைக்கு போய் இருந்துட்டு நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் செய்து வரப்போ அவங்களுக்குள்ள செல்வத்தெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போனதுக்கு சமமாக அந்த வீட்டில் வாடகை வீட்டில் உள்ள அந்த வீட்டு ஓனருக்கு வரக்கூடிய செல்வங்களை எல்லாம் கழுவி பறக்கி தொடச்சிட்டு போனதுக்கு சமமாக. அப்போ அதனால அதுவும் அப்படி செய்யக்கூடாதான். அதனால் அவள் பேசதில்லை, அந்த பிள்ளைங்க பேசும். அவள் வந்து இன்னொரு அக்கா அவளுக்கு ஃப்ரெண்டு அக்கள்கிட்ட சொல்லி அவங்களுக்கு சொல்லியிருந்தான், அதாவது சாதனை எல்லாம் கம்ப்ளீட்டாக உதைக்கிறனும் ஆனால் எதுவுமே க்ளீன் பண்ணண்டா நாங்கள் பண்ணிவிடும் அப்படின்னு. அப்போ தான் எனக்கு தெரியும் ஓ அப்படி ஒன்று இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ என்ன அப்படின்ட்டு நான் கேட்டேன். அப்போ இப்படி சொன்னான், இங்கே விட அவளுக்கு கிட்டுன செல்வங்கள் எல்லாம் இவங்கெல்லாம் கொண்டுட்டு போகிறதுக்கு உள்ளது மாதிரி இருக்கும், அதனால அதை ஒன்றும் க்ளீன் பண்ணண்டான். சரின்னுக்கிட்டு நாங்கள் க்ளீன் பண்ணாமல் சாதனை மட்டும் 2 லோடு இருந்தது, அதை வச்சு நேராக நாங்கள் வந்து சொந்த வீடு ரெடி ஆகிட்டோம், சொந்த வீட்டுக்கு போயாச்சு. அதுக்கப்புறமா ஒரு 2 மாதம் கழித்து அவங்க ஃபேமிலியில் ஏதோ பிரச்சனை வந்திருக்கு. வந்ததில் அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னா, அப்போவே அந்த அக்களுக்கு 45 வயசு விட்டு சின்ன பொண்ணுங்களாக தான் இருப்பாள், நல்ல இதாகிட்டு இருப்பாள், நல்ல ஆக்டிவாக இருப்பாங்க, பைக்கெல்லாம் வச்சுக்கிட்டு ஓடுது ஆடுது அந்த மாதிரி தான் இருப்பாங்க. நல்ல ஒரு என்ன சொல்லலாம், தைரியமான ஒரு பொண்ணு அந்த மாதிரி சொல்லலாம், எனக்கு நல்லா பிடிக்கும் அவங்கள. அப்புறம் 2 மாதம் கழிச்சு அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்தோடனே இவங்க என்ன செய்யணும், தூக்க மாத்திரம் இருக்காங்களா அதை சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட உடனே அவங்க பொண்ணு பார்த்து 10 அந்த நேரத்தில் பிடிச்சா 10 என்னமோ பிடிச்சா அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் அப்புறமா ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்து. அப்போ நான் வந்து வந்து கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்டு உடனே பார்க்க போனது நானும் ஹஸ்பண்டும் மட்டும்தான் பார்க்க போனோம். அப்போ வந்து எங்களை கொண்ட உடனே அவளுக்கு வந்து கண்ணிலேருந்து கண்ணீர் வந்து, அதாவது ஃபேமிலியிலேருந்து யாருமே வரல, இத்தனை பிரச்சனைகளில் நம்ம வந்து அனிஷம் ஜெமியாக தான் நம்ம. ஏன்னா ஃபெமி வந்து எனக்கு சின்ன பொண்ணு, சத்மாவும் போயிட்டுருக்கா, இவன் வந்து ரொம்ப சின்ன பொண்ணு, இந்த பிள்ளைங்களையும் எடுத்துக்கிட்டு நாங்கள் போய் பார்க்க போனோம். அதுலேருந்து அவளுக்கு கண்ணிலேருந்து பெட்டினி கண்ணீர் வந்து, அதாவது அவள் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம வந்து சரி என்ன செய்தாலும் அவளுக்கு தான், நம்ம செய்யாததான் இப்படி சும்மா சொல்லி சும்மா இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் அவளுக்கு தான் அப்படின்ட்டு அந்த அந்த பிரச்சனைக்கு அப்புறமா நாங்கள் தான் போய் பார்க்க போனோம். அப்போ அவளுக்கு கண்ணிலேருந்து கண்ணீர் வந்து. இப்போ நான் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கப்புறமா பேசிடுவோம் வந்துடுவோம் வந்துடுவாங்க அந்த மாதிரி. நான் எதுக்கு அவா இவான்னு சொல்கிறேன் அப்படின்னா, கேரள பாஷை என்னென்னா சேச்சி வா சேச்சி போ அவா இவா அப்படிதான் சொல்லுவாங்க. இங்கே அப்படிலாம் மூத்தவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுப்போம், வாங்க போங்கன்னு அதுக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. அங்கே அப்படி இல்லை, அப்படி அது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து வாடகை வீட்டில் நம்ம போய் இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து எல்லாம் விசாரிக்கணும், அக்கம் பக்கம் உள்ளவங்கள்ட்ட எல்லாம் கொள்ளாமா வீடு எப்படி ஆட்கள் எப்படி இந்த மாதிரி விசாரித்து எடுத்து. ஏன்னா ஐயோ இவருக்கு அதுக்கப்புறம் தான் ஆட்கள் சொன்னாங்க, இவன் எந்த வாடகை வீட்டுக்காரே வந்தாலும் ஏதாவது சொல்லிவா சண்டை தான் போடுவா அப்படின்ட்டு. அப்போ உள்ளே பெரிய ப்ராப்ளம் வந்து எங்களுக்குள்ளது, வேஸ்ட்டு குழியே ஓடு மாற்றித்தான்னு சொன்னால் அது தப்பில்லா, கிட்டத்தட்ட அவளுக்கு தோண்டி எடுத்து எல்லாம் செய்யணும், ஒரு 3000 ரூபா அவன் வந்து 3000 ரூபா அனிஷ்டம் கொடுத்துட்டு அவன் பார்த்துக்கணும். என்ன இங்கே நம்ம சும்மா தானே வெட்டி தானே எடுக்கும், அதனால அனிஷ்டம் கொடுத்து அனிஷ்ட இது பண்ணிடலாம். அந்த மாதிரி வாடகை வீட்டுக்காரில் வந்து உரியதுக்கு தான் பார்ப்பாங்க. அதனால நம்ம வந்து கவனமாக இருந்துடணும், நம்ம வந்து எந்த வாடகை வீட்டுக்கு போனாலும் ஆள் எப்படி இருக்கலாமா, வீட்டில் இருந்தால் நிம்மதியாக இருக்கலாமா, அந்த மாதிரி எல்லாமே கேட்டு நம்ம வந்து போகணும். அப்போ அதுக்கு வேண்டி தான் அந்த வாடகை வீடை ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேண்டி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரி ஓகே, ஏன்னா மனசில் சொல்லணும்னு தோணுச்சு அதனால தான். சரியா, சரி ஓகே, இதோட நம்ம வந்து பிளாக் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த பல்ப் வந்து இட்டுக்கிட்டு நின்று போயிட்டே இருக்குது. இனி வந்து நம்ம லைவ் வந்தோம் அப்படின்னா இந்த இடம் சூப்பராக இருக்குது, எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு, இதில் வச்சே நம்ம வந்து லைவ் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கே. சரி ஓகே, இதோட இந்த பிளாக் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். பாய்.